வெல்கம் டு கட்டசோர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோமோ, இன்னைக்கு சூப்பரான ஒரு வெள்ளை பனியார் தாங்க பார்க்க போறோம். இது செட்டிநாடு சைடு வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதுக்கு என்னென்னு தேவைன்னு சொல்றேன். இதுக்கு வந்து நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் பச்சரிசிக்கு கால். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டசோர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோமோ, இன்னைக்கு சூப்பரான ஒரு வெள்ளை பனியார் தாங்க பார்க்க போறோம். இது செட்டிநாடு சைடு வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதுக்கு என்னென்னு தேவைன்னு சொல்றேன். இதுக்கு வந்து நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் பச்சரிசிக்கு கால் கப் உளுந்துங்க. இது வந்து நம்ம ரெண்டும் ஒன்றா சேர்த்து ஒரு 2 hours நம்ம ஊற விட போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து உப்பு, ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் நெய், பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், அவ்வளோதாங்க இதுக்கு தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெள்ளை பணியாரத்துக்கு இதான சைடு டிஷ்ஷு. இதுக்கு வந்து வரமிளகா சட்னி அது பேர். இதுக்கு வந்து இது 15 மிளகாய், ஒரு புளி வந்து நெல்லிக்காய் அளவு புளிங்க, உப்பு, பெருங்காயம், கடுகு உளுந்து, கருவேப்பிலை எண்ணெய், அவ்வளோதாங்க அதை அழிக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம மிளகா வத்தலை போட்டு இப்போ வறுத்து எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகாயை மட்டும் எடுத்துக்குவோம். அதே எண்ணெயில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு புளியும் உப்பையும் போட்டு நம்ம வதக்கிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு புளியும் உப்பையும் போட்டு வதக்கி அதே ஹீட்லேயே வதக்கி எடுத்துருவோம். இப்போ வதக்கிட்டு நம்ம இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கிரைண்ட் பண்ணிடுவோம். கூட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சட்னியை பாருங்கள், நான் அம்மியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை தாளிச்சிடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் அதே எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நான் இல்லை நல்லா போடலை. பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ சட்னியில் அதை அப்படியே ஊற்றிடுங்க. நம்மளோட சட்னி வரமிளகா சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாவை பார்த்துங்க, நல்லா தோசை மாவை பார்த்து நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ எண்ணெயும் காஞ்சிட்ருக்கு. இந்த எண்ணெயில் வந்து நம்ம 4 ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறோம். அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நெய் ஊற்றினா. இப்போ நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஊற்றிடுவோம். புளிக்கரண்டியில் எடுத்து இது மாதிரி ஊற்றிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துருவோம். இது வந்து நம்ம உடனே ஊற்றிடலாம். நீங்கள் வந்து இது புளிக்கெல்லாம் வைக்கக்கூடாது. நீங்கள் ஆட்டின உடனே இந்த மாவு ஊற்றிடணும். நம்ம இருக்கிற மீதி இதே மாதிரி நான் போட்டு எடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெள்ளை பணியாரம், செட்டிநாடு வெள்ளை பணியாரமும் அதுக்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷனாக ஒரு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் கட்டசோர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.